பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, சர்ச்சைக்கு பெயர் போன கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் இருக்கிறோம். ஈஷா யோகா மையம் எப்படி இயங்குது, உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம காணொலியாக பதிவு பண்ணியிருக்கோம். அந்த காணொலி நீங்களும் பாருங்கள். ஈஷா யோகா சென்டர் அப்படிங்கிற வார்த்தை, அந்த பேரை கேட்ட உடனேயே பல பேருக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஈஷான்னா வந்து ஒரு மர்மம் இல்லை, அங்கே எப்போவுமே ஒரு சர்ச்சை இல்லை, ஏதோ நடந்துகிட்டே இருக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்னு எங்களுக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஈஷா யோகா சென்டர்லேருந்து ஒரு 2 days ப்ரோக்ராம், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு ஒரு 2 days ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை மட்டும் அவங்க பிக் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம சேனலையும் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக நானும் மகாபிரபுவும் அந்த 2 days ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதாவது இந்த January 6 மற்றும் 7 தேதி வெள்ளி மற்றும் சனி நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். நாங்கள் கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கின உடனேயே எங்களுக்கு வந்து எங்களை கேப் அமைச்சு அவங்க பிக் பண்ணி ஈஷா யோகா சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வெல்கம் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து நம்மளை வெல்கம் பண்ணி நம்மளுடைய பேர், நம்மளுடைய ஐடி, நம்மளுடைய மொபைல் நம்பர், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஈஷா அது சுற்றி இருக்கக்கூடிய இடம், அந்த ஆஸ்ரம், இதெல்லாம் வந்து நாங்கள் உள்ளே என்ட்ராகி பார்க்குறதுக்கான அனுமதி எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக்யூரிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு டேக், ஒன்று ஒரு வாட்டர் ப்ரூஃப் டேக் ஒன்று கட்டியிருந்தாங்க. அது போக இன்னொரு டேக் மீடியா அப்படிங்கிற டேக் கொடுத்தாங்க. காரணம், நாங்கள் வந்து மீடியாலேருந்து வந்திருக்கோம், உள்ளே நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த டேக் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டேக்லாம் போட்டுட்டு வெல்கம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமாக நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு காட்டேஜ் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய காட்டேஜ், நிறைய ரூம்ஸ் அங்கெல்லாம் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் தங்குறதுக்காக ஒரு ரூம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ரூம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக, எந்த விதமான சத்தம் அதிகமாக வராத மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த ரூமில் எங்களை அலோவ் பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்து ஒருத்தர் வந்து கூட இருந்துகிட்டே இருந்தார், ஈஷாவுடைய ஸ்டாஃப். அவர் வந்து நாங்கள் எங்களை வந்து இன்வைட் பண்ணதுலேருந்து நாங்கள் கிளம்புற வரைக்கும் ஈஷாவில் என்னென்ன நடக்குது, ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே எங்கள் கூட இருந்தார். அவர் வந்து எங்களை ரூமில் விட்டுட்டு, நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, 10 o'clock வந்துருங்க, 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும், நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு வந்து நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி முன்னாடி கன்ஃபியூஷனாகவே தான் இருந்துச்சு. ஒரு பெரிய இடம், திடீர்னு ஒரு இடத்த பார்க்குறோம், ஒரு வெல்கம் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, டேக் கொடுக்குறாங்க, திடீர்னு வந்து இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுங்கிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் என்னவாக இருக்கும், அது சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டும் இன்னொரு பக்கம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ சர்ச்சையான ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, இங்கே என்ன இருக்குங்கிறது நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய புதுசு புதுசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், இங்கே என்ன தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு போனோம். அந்த ஈஷா யோகா சென்டரில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து ரொம்ப பாரம்பரியமாக ஒரு பழமையான கோயில் இப்படி இருக்கும், கல்லால் செஞ்சுருப்பாங்க, பாறைகளை வச்சு ஏதாவது செதுக்கியிருப்பாங்க, அந்த மாதிரியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு எங்களுக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு பெரிய மியூசியம்குள்ளே போன மாதிரியோ, ஒரு பெரிய கோயில், ஒரு பழமையான கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான தாட்ஸ் தான் நமக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி தாட்ஸ் வர வைக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கணுமோ அந்த மாதிரி அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் அந்த சாப்பிட்ற செட்டப்பே இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னே இட்லி, வடை, தோசை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் பொங்கல் இருந்துச்சு, பொங்கலுக்கு ஒரு சாம்பார் கொடுத்தாங்க, ஒரு வாழைப்பழம், அப்புறம் கொஞ்சம் மோர், அப்புறம் சிறுதானிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு பயிர். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான சாப்பாடாக தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே கொடுக்கக்கூடிய சாப்பாடு ஐட்டம் வந்து மரபு சார்ந்ததாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், இஷ்டத்துக்கு வந்து இது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்த உடனேயே தெரிஞ்சிச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்ட அப்புறம் அங்கே ஈஷாவில் வந்து நமக்கு அந்த ஈஷாவை சுற்றி காட்டுற ஒருத்தர் வந்து நம்ம கூட இருந்தார். அவர் வந்து நம்ம கூட ஒரு உரையாடல் மாதிரி நிகழ்த்தினார். நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன டவுட்டோ அதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்பொழுது வந்து ஈஷா மேலே வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். இப்போது ஒரு பெண் கூட இறந்துட்டாங்களே சமீபத்தில் கிணத்துல விழுந்து, அது கூட நம்ம கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தனிப்படைகள்லாம் வந்து ஈஷாவில் விசாரித்தாங்க, ஈஷாவால் என்ன கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துட்டோம், அவங்க என்ன எடுக்க முடியுமோ ஈஷாவிலேருந்து அவங்க எடுத்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் நாங்கள் என்ன தான் பண்ண முடியும், தற்கொலையும் தான் அந்த வழக்கை பதிவு பண்ணி அவங்க வந்து முடித்தாங்க,
எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் பண்ண முடியும், ஏன் திரும்ப திரும்ப எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து அவங்க வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. இது போல் உரையாடல்கள்லாம் நாங்கள் அங்கே நிகழ்த்திட்டு இருந்தோம். அப்புறம் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, சமஸ்கிருதம் எப்படி அப்படின்லாம் நாங்கள் கேட்டுகிட்டு இருந்தோம். அவங்க வந்து தமிழுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், இங்கே இருக்கிற சமஸ்கிருதி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அங்கே கூட மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோம். டீலாம் ஈஷாக்குள்ளே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன தாங்க பண்ணுறது, வெளியே போயாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னும் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதியோகி சிலைக்கு போகிற வழியில் ஒரு கடை இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. போகிற வழியில் வந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு குளம் மாதிரி இருக்குது, அந்த குளத்தில் வர பக்தர்கள்லாம் முங்கி குளிக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு செயற்கை குளம் தான், அங்கே ஒரு ஷவர் இருக்குது, அந்த ஷவரில் ஆண்கள் போய் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குளத்தில் முங்கி குளிச்ச பிறகு ஒரு மூணு லிங்கம் இருக்குது அந்த குளத்துக்குள்ளேயே, அதெல்லாம் தொட்டு கும்பிட்ட பிறகு ஒரு நல்ல உணர்வு ஏற்படும், ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அங்கே வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால் பல ஆயிரம் மக்கள் வந்து அந்த இடத்துல குளிச்சுட்டு போகிறாங்க. நாங்களும் போய் பார்த்தோம், ஆனால் குளிக்கல, ஏன்னா ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்றதுனால இந்த சட்டைக்கடலாம் கைட்டி குளிக்க சொன்னாங்க. அதனால் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட அந்த மூன்றாம் பிறை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். டீலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். டீலாம் சாப்பிட்டுட்டு உள்ளே வரும்பொழுது சம்ஸ்கிருதி, அதாவது ஈஷா சம்ஸ்கிருதி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலை சுற்றி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் கிட்டே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போனோம். உள்ளே போகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபுட்டேஜ்லாம் எடுக்காதீங்க, ஏன்னா வந்து எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, 2, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு இந்த மாதிரி பசங்க, அதனால் ஃபுட்டேஜ் எடுக்காதீங்க, உங்களுக்கு என்ன ஃபுட்டேஜ் வேணுமோ அதை நாங்கள் தரோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் யாருமே அங்கே ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலை. உள்ளே எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாங்க. ஸ்கூல்லாம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பன் ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்குது, ஒரு கொட்டா மாதிரி இருக்குது, அதில் ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்தா மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க. குறிப்பாக வந்து வெளிநாட்டிலேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்துலாம் வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. ஜப்பான்லேருந்து ஒரு குழந்தை வந்து படிச்சுட்டு இருந்து நாங்கள் பார்த்தோம். அந்த குழந்தை வந்து சமஸ்கிருதமும் படிக்குது, தமிழும் படிக்குது. நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு வந்து ஈஷா சம்ஸ்கிருதி ஸ்கூலில் வந்து விளக்கிட்டு இருந்தால் அந்த கைடு கிட்ட நாங்கள் கேட்டோம், மொழி சம்மந்தமாக எப்படி இவங்க கம்யூனிகேட்லாம் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்க அப்படின்னு நாங்கள் கேட்கும்பொழுது, மேஜராக வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, எல்லா மொழியும் நாங்கள் கற்றுத்தரோம், குறிப்பாக வந்து சம்ஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம் அப்படின்னு இந்த மொழிகளெலாம் நாங்கள் கற்று தந்துட்டுருக்கோம், அந்த குழந்தைகள் வந்து வெண்பாடாக எழுதுது தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். முடிச்சுட்டு சாப்பிட வந்து கூப்பிட்டு போனாங்க, லஞ்சு கூப்பிட்டு போனாங்க. காலைல எங்கே சாப்பிட்டோமோ அதே இடத்துல தான் மதியமும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போனோம், சாப்பாடை பார்த்தோன்னே அடாடாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த கேழ்வரகு கூழ், இந்த மில்லட்டு கஞ்சி, இந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்து சாப்பாடை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் இந்த நிலவேம்பு கஷாயம், இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எங்கெங்கே சாப்பிட்டு வயிறு ரொம்பது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் வாங்கினோம், வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் எல்லாமே வந்து சிறுதானிய பயிர்கள்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப சத்தான உணவு எல்லாமே. அதெல்லாம் ஒரு வருஷம் சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்பு கல் மாதிரி ஆகிடும், அந்தளவுக்கு ஒரு உணவு கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து அது செட் ஆகலை, ஏன்னா தொடர்ச்சியாக வெளியில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி இப்படின்னு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து அது செட் ஆகலை. போனோம், கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோம், வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டோம், போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெளியே கூட அந்த மூன்றாம் பிரியில் கூட போய் டீ சாப்பிட்டுலாம், இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே சில ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க, அதாவது ஒரு ரெண்டு பக்கமும் கல் வச்சுட்டு நடுவில் ஒரு கம்பு வச்சுட்டு அதில் வந்து நம்ம பேலன்ஸாக நடக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு சில குவஸ்டின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, மூணு கேட்டகரிக்கு கீழே. அதாவது ஒன்று வந்து பேலன்ஸ், இன்னொன்று கிளாரிட்டி, இன்னொன்று இன்டென்சிட்டி. நம்ம லைஃப்பில் எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கும், நம்ம மைண்ட் எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு குவஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம எவ்வளோ ஸ்கோர் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் பேலன்ஸ்டு, கிளாரிட்டி, இன்டென்சிட்டி, இந்த மூணு கேட்டகரிக்கும் கீழேயுமே வந்து மூணு குவஸ்டின்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் எழுதணும். ஆன்சர்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா வந்து எங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு மகாபிரபுக்கு ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்கோர்ஸ் தான் வந்துருச்சு. ரெண்டு பேருமே பேலன்ஸ்டாகவும் இருக்கீங்க, நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கீங்க, ஆனால் இன்டென்சிட்டி இன்னும் அதிகப்படுத்தணும், அதாவது தீவிரப்படுத்தணும். ஒரு வேலையை செய்கிறோம்னாலோ வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னும் நீங்கள் தீவிரமாக ஈடுபடணும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அவங்க ரிசல்ட்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி இன்னும் வேணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து அடிக்கடி தோண்டிகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்தாங்க. இதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க, அதை பார்க்க பார்க்க நம்ம தீவிரத்தன்மை அதிகப்படுத்தணும்னு உங்களுக்கு தோணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு
ஸ்பந்தா ஹால் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலுக்கு எங்களை இன்வைட் பண்ணாங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் தான் கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ். பிகாஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மொழி பேசுகிறவங்களும் அங்கே வராங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல மொழி பேசுகிறவங்களும் அங்கே வராங்க. அதனால் இங்கிலீஷில் தான் வந்து நாங்கள் எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து கூடவே இருந்து ஈஷாவை சுற்றி காமிச்ச நபர் அவர் வந்து தமிழ் தான். ஸோ அவர் எங்களுக்கு தமிழில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்களும் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட தமிழ்லேயே கேட்டுக்கிட்டோம். அப்புறம் அந்த ஸ்பந்தா ஹாலுக்குள்ளே போன உடனேயே எங்களுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு, நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். இன்னொரு விஷயம் நான் மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த 2 டேஸ் ஸ்பெஷலாக நாங்கள் வந்தது எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். நாங்கள் ஒரு 60-70 பீப்புள்ஸ் வந்திருப்போம். எங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக அந்த 2 நாள் ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் சொல்கிற இந்த எல்லா விஷயமும் எங்களை சுற்றி காமிச்சது அந்த 60-70 பீப்புளுக்காக மட்டுமே. ஸோ இந்த 60-70 பீப்புள் வந்து ஸ்பந்தா ஹாலுக்குள்ளே வந்து உட்கார வச்சாங்க. நாங்கள் உட்காந்துருந்தோம். அங்கே ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது, ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் வந்து ஈஷானா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாக போட்டு காமிச்சாங்க. ஈஷா ஃபவுண்டேஷன் எப்போ ஆரம்பித்தாங்க, இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க, உதாரணத்துக்கு சேவ் சாயிலாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரேலி ஃபார் ரிவர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து ஈஷா சம்ஸ்கிருதி ஸ்கூல் முன்னாடி சொல்லியிருப்போம், அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க தற்காப்பு கலைகள் நிறைய கற்றுப்பாங்க இல்லையா, அதை வந்து எங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க. இந்த கலரிலாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப வேக வேகமாக பசங்க பண்ணாங்க. உண்மையான கேடயம், உண்மையான கத்தி, இந்த வால் மாதிரி இதெல்லாம் வச்சு பசங்க ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அந்த கலரியை. அது பார்த்து எல்லாருமே ரொம்ப பிரமிப்பாக இருந்தோம். நாங்களும் வந்து கைத்தட்டி அந்த பசங்களை என்கரேஜ் பண்ணோம். ஈஷா மாட்டு பண்ண ஒன்று இருக்குது, ஈஷாக்குள்ளேயே ஈஷாக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே மாட்டு பண்ணை இருந்தது, ஒரு 60 மாடு கிட்டே வச்சுருந்தாங்க வெளியில். அதாவது ஈஷாவுக்கு வெளியில் வந்து ஒரு 500 மாடு வச்சுருக்காங்களாம். ஒரு எமர்ஜென்சி, அதாவது டக்குன்னு பால் வேணும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதுக்கான தேவைக்கெல்லாம் வந்து உள்ளே வந்து மாடு வச்சுருக்காங்க. ஒரு 60 மாடு வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இந்திய இனங்கள் தான் எல்லாமே வந்து. அது தொடர்பாகவும் அங்கே மாட்டுப்பண்ணை சார்ந்தவர் வந்து நம்மளுக்கு வந்து விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு. எல்லா மாட்டு வகையுமே அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, இந்தியா முழுக்க நீங்கள் சுற்றி பார்த்தா என்னென்ன மாட்டு வகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்தந்த மாட்டு இனங்கள்லாம் அவங்க வந்து அந்த மாட்டு பண்ணையில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம், ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்ட அப்புறம் வேறு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டோம். ஈஷாவுடைய ஹோம் ஸ்கூல் இருக்குது, அதுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போனால் ஃபுல்லாகவே வந்து மயிலாக மேயுது, அந்த கிரவுண்டாக இருக்குது. அதெல்லாம் உள்ளே போய் பார்த்தோம், மலை, அதாவது வெள்ளியங்கிரி மலை அடி வாரத்தில் இருக்கிறதுனால பார்க்குற அந்த என்வாயன்மெண்ட்டே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போகும்பொழுது அந்த ஸ்கூல் இருந்தது. அந்த ஈஷா ஹோம் ஸ்கூலில் படிக்கிற ஒரு 6-7 மாணவிகள் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுமார்கிட்ட என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இவங்க இங்கே சொல்கிறாங்க எனக்கும் புரிய மாட்டேங்குதுடா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கைடுக்கிட்டலாம் கேட்டு என்னென்னா ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அப்புறம் இங்கேருந்து வந்து டவுட்லாம் கேட்குறாங்க அவங்ககிட்ட. அவங்க ஏதோ டவுட்லாம் கிளியர் பண்ணுறாங்க. எங்கள் என்ன கேட்குறது டவுட்டு, சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாணவர்கள் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த டீம் இருக்காங்க இல்லையா, அந்த மீடியா டீம் ஒரு 60-70 பேர் இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு குரூப் குரூப்பாக பிரித்தாங்க. ஒரு 10 குரூப்பு கிட்டே பிரித்து ஒரு குரூப்புக்கும் அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவர்களை போட்டு நீங்கள் கொண்டு போய் இந்த ஸ்கூலை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஒரு மாணவர்களும் அந்த அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த குழுவை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலை சுற்றி காட்ட கூப்பிட்டு போனாங்க. எங்களையும் ஒரு மாணவி வந்து கூப்பிட்டு போனாங்க. கூட்டு போய் இதான் ஸ்கூல், இதான் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு பயங்கரமான கிரவுண்டு. இன்டோர் ஸ்டேடியம், ஓப்பன் கிரவுண்டு, அப்புறம் எல்லா கேம் விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இப்படின்னு எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ள எல்லா மாணவர்களும் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. எப்போ தான் இவங்கலாம் படிப்பாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, பாதி நாள் படிப்பாங்க, பாதி நாள் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. குறிப்பாக வந்து அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் தான் அவங்க வீட்லேயும் வந்து அவங்கள கைட் பண்ணுற பேரண்ட்டாகவும் இருக்காங்க. இப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க வச்சுருக்காங்க. எப்போலாம் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். ஃபோன்லாம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டது, ஃபோன்லாம் பேச முடியாது, மெயில் போட்டு போனாங்க, மெயில் போட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க பேரண்ட்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஈஷா ஹோம் ஸ்கூலில் இருக்க குழந்தைங்க வந்து மெயில் போட்டு பேரண்ட்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அந்த சம்ஸ்கிருதி ஸ்கூலில் இருக்க குழந்தைங்க வந்து லெட்டர் எழுதுவாங்களா அவங்க வீட்டுக்கு, ஏன்னா வந்து இது வந்து ஒரு கம்யூனிகேட் ஸ்கில்லை வளர்க்குற ஒரு யுக்தி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி தான் அவங்க பேரண்ட்கிட்ட அந்த குழந்தைங்கள்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாங்க. அங்கே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஹாலு, அந்த லைப்ரரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த
அந்த கடனையத்தோடு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்போது எதுவும் மியூசியத்துக்குள்ளே போகிறோமோ எங்கேயோ போகிறோம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்களும் போயிட்டுருக்கோம். சூப்பர், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. உள்ளே ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. சுற்றி காமிச்ச பிறகு திரும்ப எங்கே நாங்கள் இருந்து கிளம்பணுமோ அங்கே அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தோம். வந்த உடனே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னோம். அவங்க ஏதோ டான்ஸ் மாதிரி ஒரு பாட்டு மாதிரிலாம் வச்சு அந்த குழந்தைகள் ஏதோ பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கைத்தட்டினாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்ப வெளியே வந்துட்டோம். அந்த ஸ்கூல்லேருந்து அங்கேருந்து எங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த முக்கியமான இடம் வந்து எல்லாருமே ஜென்ரலாக வரக்கூடிய பப்ளிக் எல்லாருமே பார்க்கக்கூடிய இடம் தான். இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன சில இடங்கள்லாம் வந்து எஸ்பெஷலி நாங்கள் இன்றைக்கி வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு போயிருந்ததுனால எங்களுக்கு காமிச்சாங்க. ஜென்ரல் பப்ளிக்ஸை மேக்ஸிமம் அவங்கவுங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி இடங்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு கோயில் மாதிரியான ஒரு செட்டப். அங்கே வந்து ஒரு பெரிய நந்தி இருக்கும், அதை நீங்கள் ஈஷாக்கு போயிருந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அந்த கோயில் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து தியானலிங்கம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்தினுடைய பேர் தியானலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கல், ஒரு தூண் மாதிரி ஒரு கல் இருக்குது. அதில் வந்து நிறைய சிம்பிள்ஸ் அப்படி பொறிச்சிருந்தாங்க. இது என்ன கல், எதனால் வந்து இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கல்லில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தினுடைய அந்த குறியீடுகள், ஒரு மதத்துக்கு ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இதில் இருக்குது. எதனால் அப்படின்னா, தியானலிங்கத்தை நீங்கள் வழிபட போகும்போது அந்த உங்களுடைய மதம் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே விட்டுட்டு ஒரு மதமற்ற மனிதனாக உள்ளே போய் எந்த மதமும் வந்து அந்த எந்த ஒரு மத நம்பிக்கையோ நான் இந்த மதம் அந்த மாதிரியான எந்த தாட்ஸுமே இல்லாமல் நீங்கள் நார்மலான ஒரு மனிதனாக உள்ளே போய் உட்காந்து தியானலிங்கத்தை வந்து நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம், நீங்கள் வழிபடலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தியானலிங்கத்துக்கு வந்து யார் வேணாலும் பூஜை பண்ணலாம், இங்கே ஈஷாவில் இருக்கவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இங்கே இல்லை. ஆனால் உள்ளே போனோன்னு ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போனோம், எல்லாருமே அமைதியாக உட்காந்துருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்துட்டு அப்புறமா எந்திரிச்சு வந்துட்டோம். சரி பூஜை பண்ணலான்னு சொன்னீங்களே, நாங்கள் பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் அந்த ஃபார்மு, ஈஷா ஹோம் ஸ்கூல் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சுங்கிறனால பூஜை பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து வெளியே வந்துட்டு தான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடத்துக்கு போகிறோம். அதுதான் வந்து இந்த ஆதியோகி சிலை இருக்கக்கூடிய இடம். அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. போனோம், ஆதியோகி சிலை பக்கத்தில் போய் பார்த்தோம், கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்தோம், லெஃப்டில் நின்று பார்த்தோம், ரைட்டில் நின்று பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டோம். அங்கே நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமாக ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்தோம். ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஃபுல் டே நாங்கள் சுற்றிட்டே இருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயோ இனிமே தானே ஒரு மெயின் இவெண்ட்டே இருக்குது, இப்போ போனீங்கன்னா எப்படி, போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, 7:20 கரெக்டாக வந்து ஒரு லைட் ஷோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே புரியல, என்ன லைட் ஷோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் உட்காருங்க நாங்கள் வரோம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம் என்ன லைட் ஷோ அப்படின்னா, நீங்கள் உட்காருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எங்களை உட்கார வச்சிட்டாரு. கரெக்டாக 7:20 ஒரு லைட் ஷோ ஒன்று ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ஆதியோகி அப்படிங்கிறவர் யார், எதனால் ஆதியோகியை வந்து நம்ம வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மனிதராக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான கதையை உங்களுக்கு விஷுவலாக காட்ட போகிறோம் அப்படின்னாங்க. சரி விஷுவலாக காட்டுறீங்கன்னா ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கணும், ஸ்க்ரீன்லாம் இருக்கணும் இல்லையா, எங்கே அதெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை ஸ்க்ரீனில் படம் காட்ட போகிறது இல்லை, நாங்கள் ஆதியோகி சில மேலேயே அந்த விஷுவல்ஸை காட்ட போகிறோம் அப்படின்னாங்க. ஜென்ரலாக ஒரு ஒயிட் ஸ்க்ரீன், ஒரு ஒயிட் கலர், ஒரு வால், அதுதான் வந்து நம்ம ஒரு விஷுவல் காட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் ஆதியோகி சிலை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டார்க் கருப்பாக இருக்கும். அதில் எப்படி நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் பாசிபிள் பண்ணியிருக்கோம், இதை அடிக்கடி போட்டுட்ருக்கோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆதியோகி சிலை வந்து 112 feet. அதே உயரத்துக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஆதியோகி சிலைக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒரு மிகப்பெரிய லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ரெண்டு பில்டிங்கோட டாப்லேயும் ரெண்டு ப்ரொஜெக்டர் இருக்குது. அங்கேருந்து விஷுவல்ஸ் வந்து ஆதியோகி சிலை மேலே பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதில் ஆதியோகி என்பவர் யார், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதன், அதாவது ஹிமாலயாஸில் வந்து அவர் இருந்தார், அவருடைய நேட்டிவ் எங்கே, அவர் எங்கேருந்து வந்தார் எதுவுமே தெரியல. அவர் தான் வந்து முதல்ல வந்து யோகா பண்ணவர், யோகா மாஸ்டர், அதான் வந்து ஆதி யோகி அப்படின்னு சொல்கிறோம். அவரை வந்து நாங்கள் ஒரு கடவுளாக பார்க்கல, ஒரு மனிதராக பார்க்குறோம். முதல்ல யோகாவை பண்ணி சப்த ரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த சப்த ரிஷிகளும் தான் போய் உலகம் முழுக்க பரப்புனாங்க அப்படிங்கிற அந்த கதையை சொல்லணும். அதை ஆதியோகி சிலை மேலேயே வந்து நாங்கள் விஷுவல்ஸ் காமிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு 15-16 minutes போயிருக்கோம் அந்த லைட் ஷோ, என்னெல்லாமோ கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து என்னால் வந்து வார்த்தையாலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. நாங்கள் அதில் இருக்கிற ஃபுட்டேஜஸ் வந்து சில ஃபுட்டேஜஸ் வந்து போடுறோம், அப்படி இல்லை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ஆதியோகி லைட் ஷோ அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, அது மூலமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டு நாள் ஈஷாவில் இருந்ததில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு என்கிட்ட கேட்டால், நான் கண்டிப்பாக அந்த ஆதியோகி லைட் ஷோ தான் சொல்லுவேன். ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த லைட் ஷோ இருக்குது பாருங்கள், அந்த ஆதியோகி மேலே வச்ச லைட் ஷோ அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லுவேன்.
ஏன்னா அந்தளவுக்கு எப்படி அப்படி பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு பிரமிப்பாக இருந்தது. நான் எல்லாருமே வந்து வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து இந்த மேல்மருவத்தூர் பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, சபரிமலை பக்தர்கள் வந்திருந்தாங்க. நாங்களாம் போகும்போது கிட்டத்தட்ட 100,000 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, போட்டு நெருக்கிறாங்க எங்களை. நான் பார்க்குறேன், நீ பார்க்குறேன் அப்படின்ட்டு நெருக்கிறாங்க. இருங்க நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் உட்காந்துருந்தோம். சரியான கூட்டம். மேல்மருவத்தூர் எங்கே இருக்குது? சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. கோயம்புத்தூர் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. இங்கேருந்து அங்கே போய் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, பக்தர்கள் தானே, கடவுளுக்கு ஏது வந்து தூரம் காலம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. லைட் ஷோ முடிச்சதுக்கப்புறமா வந்து சாப்பிட போகலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் காலையில் மத்தியானம் சாப்பிட்டோம் இல்லையா, அதே இடத்துக்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வாலண்டியர்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க, ஈஷா ஃபவுண்டேஷனுடைய வாலண்டியர்ஸ். அவங்களுக்குலாம் வந்து எந்த சம்பளமும் ஈஷாவிலேருந்து கொடுக்கப்படுறதில்ல. அவங்க வந்து வாலண்டியராக நாங்கள் ஈஷாவில் அங்கே ப்ரோக்ராமுக்கு வரவங்களாக இருக்கட்டும், இல்லை ஈஷாலேயே தங்கி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. அவங்களுக்குமே வந்து இன்டர்வியூலாம் வச்சு தான் இவங்க குவாலிஃபை பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த வாலண்டியர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வந்தவங்களுக்கு ஃபுட்டு டின்னர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி எங்களுக்கு அந்த இடத்துல செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது நாங்கள் போன அன்றைக்கி வந்து அமாவாசை வந்து ரெகுலராக வந்து ஈஷாவில் கரண்ட் கட் பண்ணிவிடுவாங்களாம். நைட்டு 7 to 9:30 வரைக்கும் நைட்டு கரண்ட் இருக்காதான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து நம்ம பார்க்கணுமா, வெளி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோமா, அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரெகுலராகவே அமாவாசை அப்புறம் வளர்ப்பிறையில் ஒரு 3 நாள் இப்படிலாம் சொல்லிட்டு அங்கே வந்து கரண்ட் கட் பண்ணுறாங்க. என்னடா ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். நாங்கள் சாப்பிட்ட இடத்துக்கிட்ட எக்கச்சக்க கேண்டில்ஸு, இந்த லேம்ப் லைட்ஸு இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேண்டில் லைட் டின்னர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த இடத்த எங்களுக்கு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒரு பயங்கரமான ஒரு மெமரி. பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதேன்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து ஒரு வெஜ் பீஸா இருந்துச்சு, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இருந்துச்சு, ஒரு சிறு பயிர் கொடுத்தாங்க, வெஜ் பர்கர் இருந்துச்சு, அப்புறம் சப்பாத்தி மாதிரியே தான் ஒன்று இருந்துச்சு. சரி சப்பாத்தி தானே கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சப்பாத்தி இல்லை இது வேறு அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல பார்க்க அது மாதிரி தான் இருக்குது கொடுங்க அப்படின்னு சொன்னேன். டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அவங்க சப்பாத்தி இல்லைனாங்க. அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்தாங்க, அப்புறம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா சிறுதானியங்கள் சில இது கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சு வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, காலை மத்தியானம் இரவு எப்போ சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு நிலவேம்பு கசாயமும் கொடுத்துட்றாங்க. அது காலையில் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறமா இன்னொரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க. அதாவது தியானலிங்கம் கோயில் இருக்குங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோயில் லிங்க பைரவி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கோயில் வாசலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை வந்து சாமியை விழுந்து கும்பிடுற மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது ஒரு கை நீட்டி ஒரு கால் நீட்டி ஒரு கையும் ஒரு காலும் மடக்கியிருந்த மாதிரி அந்த சிலை செய்யப்பட்டு கீழே இருந்துச்சு. எதனால் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலது பக்கம் வந்து ஆண் தன்மை உடையதாகவும் இடது பக்கம் வந்து பெண் தன்மை உடையதாகவும் இருக்கும். அந்த தெய்வம், அந்த லிங்க பைரவி தெய்வம் வந்து பெண் அப்படிங்கிறதுனால நம்ம இடது கையும் இடது காலும் தான் வந்து நீட்டி இருக்கணும், வலது கையும் வலது காலும் மடக்கி இருக்கணும், அப்படி தான் கீழே விழுந்து வழிபடணும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய முறை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோம்னா அதே மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அப்படியே போனோம், ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து உட்காந்தோம். நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க, எல்லாருமே வந்து ஒரு மந்திரத்தை வந்து கண்டினியூஸாக படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதே ஃப்ளோவில் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மந்திரம் என்னென்னு அங்கே இருக்கிற எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த மந்திரம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஒரு ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் தெரியல. அது யாருன்னா நான் ஒன்று, மகாபிரபு ஒன்று. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி கையை கட்டி உட்காந்துக்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கோம். சரி என்ன தான் மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்க ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அடுத்தடுத்து வேறு வேறு வார்த்தை போட்டு அவங்க பாடிட்டே இருக்கிறாங்க. சரி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம 7 கையை கட்டிட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு நான் உட்காந்துக்கிட்டேன். திரும்பி இவனை பார்த்தா இவன் ஊரோடு ஒத்துவாள் அப்படிங்கிற மாதிரி அங்கே 2-3 பேர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவனும் காலை மடக்கிட்டு கையை நீட்டிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி தியானம் பண்ண தெரியும் போல் பண்ணுறான், நமக்கு தெரியவும் செய்யாது, ஃபேக்காக எதையுமே பண்ணக்கூடாது, அதிக பிரசங்கித்தனம் எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம அமைதியாக வந்து உட்காந்துட்டு போயிடுவோம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு 5 கழித்து நாங்கள் எழுந்து வெளியே போயிட்டோம். ஒரு வழியாக டின்னரே முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம். நாளைக்கு வந்து சத்குரு சாரோடைய செஷன் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக 11:00 வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பாம்பு மாதிரியான வடிவத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்கும்பொழுது அந்த யோகாக்கும் இந்த பாம்புக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. ஏன்னா இப்படி நம்ம உட்காந்து யோகா பண்ணும்பொழுது உள்ளே இருக்க ஒரு எனர்ஜி மாதிரி இப்படி வளைஞ்சி 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 மேலே போவோம், அல்லது இப்படி வளைஞ்சி 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 கீழே இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் இந்த பாம்பு இப்படி போகுது இல்லைங்களா, இதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது, அதனால் பாம்பு கூட நம்ம ரொம்ப கனெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை உண்மையான பாம்பு எதுவும் நாங்கள் பார்க்கல, ஆனால் சொன்னாங்க பாம்புலாம் வரும் ஆனால் ஒன்றும் பண்ணாது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, போய் படுத்துட்டோம் அந்த நைட்டு. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன்.
பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். நைட்டு தூங்க போயிட்டோம், ரூமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காலையில் ஷார்ப்பாக ஒரு 6 மணிக்கு அந்த ஹால் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹாலுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. 6 மணிக்கு எதுக்குங்க அந்த ஹாலுக்கு? அப்புறம் யோகா பண்ணுறதுக்கு தான், யோகா கிளாஸஸ் நடக்கும், நீங்கள் யோகா பண்ணுங்க அப்படின்னாங்க. யோகா பண்ணணுமா? ஆமாம், டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட் இருந்தால் போட்டு வந்துருங்க, யோகாவுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ட்ரெஸ் போட்டால் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னாங்க. ஐயோ, அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்மகிட்ட இல்லைங்க, நான் வந்து தூங்கும் போது போடுறதுக்கு ஒரு டிஷர்ட்டு ஒரு ட்ரௌசர் தான் கொண்டு வந்திருக்கேன், அதை போட்டு அங்கே உட்காந்து எனக்கு கொஞ்சம் பப்பிஷியமாக ஃபீல் ஆகும் அப்படின்னேன். அப்படின்னா நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டோடையே வந்து பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. நீங்கள் உண்மை காரணம் ட்ரெஸ் இல்லைங்கிறது இல்லைங்க, 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் எங்களை விட்டுருங்களேன் அப்படின்னா. அப்படியா அப்படின்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் முந்தின நாள் வந்து பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம், அப்போவே நாங்கள் ஒழுங்காக தூங்கலை. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஷா ஃபுல்லாக சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப டயர்டு, அதனால் எங்களால் காலையில் எந்திரிக்க முடியாதுங்கிறது தெரியும். அதனால தான் ப்ரோ, சாரி ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்களால் எந்திக்க முடியுமான்னு தெரில அப்படின்னு சொன்னால் அவர், சரி நீங்கள் எந்திரிச்சா போய் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், நான் ஒரு 9 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் எங்களுக்கு தெரியும் எந்திக்க முடியாது, வாய்ப்பு இல்லை ராஜா, குப்புறப்படுத்த தூங்கினா தான் நாளைக்கு எந்திரிச்சு வந்து ஈஷா உங்களுக்கு நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குப்புறப்படுத்த தூங்கிட்டோம். ஒரு காலையில் 1:30 ஒரு ஃபோன் பண்ணுறாரு, ப்ரோ ரெடி ஆகிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு. என்ன ரெடியா ப்ரோ, இன்னும் போகிறதுக்குள்ளேருந்தே நாங்கள் வெளியே வரல, என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி, ப்ரோ சீக்கிரம் கிளம்புங்க ப்ரோ, சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு சத்குரு சார் செஷன் வந்து 11:00 ஸ்டார்ட் ஆகிடும், வாங்க சீக்கிரம் அப்படிங்கிறார். இந்த அந்த வந்துட்டோம் அப்படின்னு கடை கடை கடைன்னு கிளம்பி அதுக்கப்புறமா போய் சாப்பிட்டோம். சாப்பிடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பவும் நம்ம சாப்பிட்ற இடம் கிடையாது இது, நீங்கள் வந்து பிக்ஷா ஹால்னு ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு இது பிக்ஷா ஹால் அப்படின்னு கேட்டால், பிக்ஷானா பிச்சை அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஈஷா முழுக்கவே அந்த யோகா கிளாஸஸ்க்கு அவங்க வைக்கிற பேராக இருக்கட்டும், ஒவ்வொரு ஹாலுக்கு வைக்கிற பேர், ஒவ்வொரு பிளேஸுக்கு வைக்கிற பேர் எல்லாமே மேக்ஸிமம் சமஸ்கிருதத்தில் தான் இருந்துச்சு. 90% சமஸ்கிருத பேர்கள் தான் அங்கே, ஆனால் கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜாக மேக்ஸிமமாக இங்கிலீஷில் இருக்குது. அந்த ஆசிரமில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தமிழ் தெரிஞ்சுது, தமிழ் தெரிஞ்சவங்க கூட நாங்கள் பேசும்போது தமிழில் தான் பேசணும், வெளிநாட்டுக்காரங்க வேறு லாங்குவேஜ்காரங்க கிட்டே பேசும்பொழுது நாங்கள் வந்து இங்கிலீஷில் பேசிக்கிட்டோம். அதுதான் மேக்ஸிமம் அங்கே இருக்குது. அங்கே வந்து பெயர்கள் இந்தந்த இடத்துக்கு இந்த ஹாலுக்கு அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சமஸ்கிருத பேர்களாக தான் இருக்குது. அப்புறம் அந்த பிக்ஷா ஹாலுக்குள்ளே போன உடனே வந்து பிளேட்டெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க, கேப் கேப்பாக விட்டு அதுக்குள்ளே போயின்னொன்னே யாருமே பேசவே கூடாதுங்க, அமைதியாக இருந்துருங்க, ஃபோனெல்லாம் சைலண்ட்டில் போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே யாருமே பேசலை, நிறைய பேர் உட்காந்துருந்தோம், வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தருக்காக வந்து சாப்பாடு பரிமாறிட்டே இருந்தாங்க. ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க, திடீர்னு அந்த பாட்டு வந்து ஒரு பிச் லெவலுக்கு போய் ஒரு லிரிக்ஸ்லாம் வரும்போது எல்லோரும் அதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன பாடுறாங்க, இது என்ன பாட்டு, எதுக்கு பாடுறாங்கன்னு வேறு தெரியல. இன்னொன்று என் பக்கத்தில் உட்காந்துருந்த நம்ம கூட வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இல்லையா கைடு மாதிரி, அவங்க சொல்கிறாங்க, ப்ரோ ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுவாங்க, அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடணும், நீங்கள் அதுக்குள்ளே எடுத்து வச்சிடாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நான் சரி ப்ரோன்னு சொல்லிட்டுருக்கேன், பக்கத்தில் இருந்த மகா பிரபு, ஐ பீட்ரூட் நல்லா இருக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏய் சாப்பிடக்கூடாதுடா வைடா அப்படின்னு அவனை உட்கார வச்சு அப்புறம் ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம். அப்போ என்ன சாப்பாடு போட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பெரிய பீஸு வாட்டர் மெலன் தர்பூசணி பழம், அப்புறம் நிலக்கடலை அவிச்சதில் தண்ணியில் ஊற போட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கைக்குத்தல் அரிசி சோறு, அந்த சோறு பச்சையாக அப்படி சாப்பிட்டு பார்த்ததே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பச்சை அந்த செஞ்சு குழம்பு எதுவும் ஊற்றாமல், நான் வந்து குழம்பு வேண்டாங்க இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று வச்சாங்க, நான் அது வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் முக்கியமாக அந்த நிலவேம்பு கஷாயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ நன்றி வணக்கம்ங்க, நிலவேம்பு கஷாயம் வேண்டாம் நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பக்கத்தில் இருந்த மகாபிரபு தான் அதை குடிச்சிட்டு இப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தான், அவன் வேணான்னு சொன்னேன், அவன் கேட்கல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு சத்குரு செஷன் நடக்க போது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து எங்களை உட்கார வைக்கிறதுக்காக ஆல்ரெடி வெள்ளை கலரில் நல்ல பெரிய பில்லோ தலகாணிலாம் போட்டிருந்தாங்க, அதில் போய் ஜம்முன்னு உட்காந்துட்டோம். சத்குரு அவர்கள் வருவதற்கு முன்னதாக அங்கிருந்த பிரம்மச்சாரிகள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க, அவங்கள ஒரு பெண் அவங்க அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, அங்கிருந்த சிலரும் வந்து மியூசிக்லாம் வாசிக்கிறாங்க. அந்த பெண் பாடுறாங்க, அவ்வளோ அழகாக பாடுறாங்க. சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கவங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது, ஆனால் அங்கே இருக்கிற பிரம்மச்சாரியாக இருக்க நிறைய பேருக்கு வந்து நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியுது, அப்புறம் சிங்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுது, மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ அழகாக வந்து ஒரு இந்தி பாட்டு வந்து பாடினாங்க, சூப்பராக இருந்துச்சு. 11:00 வந்து சத்குரு ஷார்ப்பாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 11:10 போல் வந்து அவர் வந்துட்டார். என்ன செஷன் நடக்க போது அப்படின்னா, சத்குரு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பேசுவார், அதுக்கப்புறமா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற குவஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 1 to 1.5 hours போவோம் அப்படின்னாங்க. நான் வந்து இது வரைக்கும் சத்குரு சாரோடைய ஸ்பீச்சு எதுவுமே நான் கேட்டதே கிடையாது, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை.
ஸோ நான் வந்து என்கிட்ட கேட்குறது கேள்வி இல்லை, நான் கேள்வியெலாம் கேட்க போகிறது இல்லை. என்ன தான் பேசுகிறாரு அப்புறம் ஒன்றரை மணி நேரம் பேசுவாருங்கிறாரு, என்ன பேசுவார், இவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்கங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு எந்த அரிஜும் இல்லாமல் நான் பாட்டு கையை கட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு என்ன தான் பேசுகிறாரு பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு நிறைய பேர் கேள்விலாம் கேட்டாங்க. அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் பேசினார், அதுக்கப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கேள்விலாம் கேட்குறாங்க, சார் யோகா பண்ணுறது இப்படியா அப்படியா, யோகா பண்ணும்போது எனக்கு ஏன் வேறு வேறு தாட்ஸ்லாம் வருது அப்படி இப்படி எல்லாமோ கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து சத்குரு அப்படின்னு அவரை பார்த்த உடனே என்ன நினச்சேன் அப்படின்னு ஒரு வந்து ரொம்ப ரிசர்வ்டான ஆள், ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவாக பாயிண்ட் டு பாயிண்ட் மட்டும்தான் பேசுவார், ஒரு மாதிரி ஹார்டாக பேசுவார் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அவர் என்னன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. காமெடினா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியில் அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அந்த கேள்வியில் சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டாங்கன்னா அதில் ஒரு சின்ன கலாய் போடுறாரு, லைட்டாக ஒரு கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் அவங்க சிரிக்கிறாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப ஆழமாக பதில் சொன்னார். நிறைய விஷயம் புரிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு, புரியாத மாதிரியும் இருந்துச்சு. அது என்னங்க ஆன்மீகம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தேர்ந்ததே கிடையாது, குறிப்பாக எனக்கெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கையே பெருசாக கிடையாது, அதனால் எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் நான் நிறைய அப்சர்வ் பண்ணிக்க நினச்சேன், என்ன தான் பேசுகிறாங்க நமக்கு இது வரைக்கும் அதெல்லாம் தெரியாத விஷயம் இல்லையா, ஸோ என்ன தான் பேசுகிறாங்க அப்படி பார்த்துட்டு இருந்தால் நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு பாதிக்கு மேலே மகாபிரபு எனக்கு மைக் வேணும்னு சொல்லி அங்கே வாலண்டியர்ஸ் இருந்தாங்களே அவங்கக்கிட்ட வந்து கை தூக்கி மைக் கொடுங்க மைக் கொடுங்க கேட்டுகிட்டே இருந்தோம். அந்த கேள்விக்கெல்லாம் நினச்சேன் தான், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக என்கிட்ட வந்துருச்சு மைக்கு, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்துட்டாங்க, அதனால் நான் வந்து கேள்வி கேட்கறதை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த செஷன் முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் அவர் கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாரும் அப்படியே முந்தி அடிச்சுட்டு போகிறாங்க, சார் சார் ஃபோட்டோ சார் ஃபோட்டோ சார் ஃபோட்டோ சார் அப்படின்னு அவர் முன்னாடி ஒரு 50 பேர் ஃபோனை நிறுத்துறாங்க. இவருக்கு எந்த ஃபோனை பார்க்குறதுன்னு தெரியல, யாராவது ஒருத்தர் காட்டுங்க ஒருத்தர் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க, யாருமே எதுவுமே கேட்கல. அப்புறம் அங்கேருந்த வாலண்டியர்ஸ் வந்து இந்த பாருங்கள் 60-70 பேர் இருக்கீங்க, ஒரே டைம்லலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஒரு 6-7 குரூப்பாக நீங்கள் பிரிஞ்சு நின்றுட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஈஸி, கொஞ்சம் பிரிஞ்சு நின்றுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் பிரிஞ்சு நின்னோம். அப்போது நாங்கள் ஒரு குரூப்பாக பிரிஞ்சு நிற்கும் பொழுது எங்கள் கூட வந்து சத்குரு வந்து நின்னாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, நாங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்திருப்போம். அப்புறம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறமா லஞ்சு முடிச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்டோம். இங்கே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்களே, உங்களை வந்து ஸ்மால் ஸ்மால் டீமாக பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த கூட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இன்னொரு ஸ்கூலும் இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி வந்து ஈஷா சம்ஸ்கிருதி ஸ்கூல் பார்த்துட்டோம், ஈஷா ஹோம் ஸ்கூல் பார்த்துட்டோம், இன்னொரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்கூல் பார்க்குறீங்களா, இல்லை இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இடம் வந்து பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு ஸ்கூல் பார்த்துட்டோன்னா நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுற இடத்த நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களை வந்து ஒரு ஜீப்பில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து இந்த வயல்வெளின்னு சொல்லணுமா என்னன்னு தெரில, அந்த இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இடம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 50 ஏக்கருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவர் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர் ஒருத்தர் எங்களோட ஒரு கொஞ்சம் தான் வயசு அவருக்கு கூட இருக்கும், அவர் வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் வந்து ஈஷா நடத்தின ஒரு ப்ரோக்ராம், இயற்கை விவசாயம் பற்றி நடத்தின ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இங்கேயே இயற்கை விவசாயியாக வந்து அவர் அவருடைய வேலைகளை தொடங்கிட்டார். அவர் எங்களுக்கு ஒன்றுன்னா சொன்னார், இது வந்து மேட்டுப்பாத்தி முறை, இயற்கை விவசாயத்துக்கும் மற்ற அந்த ஹைப்ரிட் விவசாயமும் நம்ம சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் என்ன வித்தியாசம், இயற்கை விவசாயங்களில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படி நிறைய சொன்னார். இப்போ எனக்குலாம் வந்து விவசாயம் பற்றி சுத்தமாக அது ஒரு பேசிக்கே வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அவர்கிட்ட நான் ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டேன், இந்த மண்ணில் இது விளையுமா அது விளையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுக்கிட்டேன். அவர் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணார். வித்தியாசம் என்னென்னா ஒரு வெண்டக்காய் ஒன்று காமிச்சார், அது இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம சாப்பிட்ற வெண்டக்காய் கடையில் வாங்குற வெண்டக்காவுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னங்க இது வெண்டக்காவோ இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது வெண்டக்காவுக்கு அக்காவா அப்படின்னு கேட்டால், இயற்கை விவசாயத்தில் வந்து வெண்டக்காய் இவ்வளோ பெருசாக தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தக்காளி மிளகாய் இந்த செண்டு பூன்னு சொல்லுவோம் அந்த பூ, சோளம் இப்படி நிறையா வித்தியாச வித்தியாசமாக நிறைய பயிர்கள் பக்கத்துலேயே வந்து போட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் வளர்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டோம். எல்லா வகையான பயிர்களும் அவங்க வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, நெல் எல்லா வகையும் பண்ணுறாங்க, கேரட் பண்ணுறாங்க, பீட்ரூட் பண்ணுறாங்க, இப்படி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இயற்கை விவசாயத்தில். மாடு வந்து வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து நாட்டு மாடுகள் தான். அப்புறம் இயற்கையான முறையில் எப்படி அந்த அந்த விஷயங்கள், அதாவது இந்த யூரியா போன்றதெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி அந்த உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு காமிச்சாங்க. குறிப்பாக வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ஒரு உந்துகோலாக இருக்காங்க, எப்படி இதெல்லாம் நீங்கள் இந்த மேட்டுப்பாத்தி முறைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் இந்த தேன்லாம் ஏதோ வளர்க்குறாங்க, அப்புறம் வேறு வேறு முறையில் வந்து அவங்க விவசாயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், எதன் மூலியமாக இதெல்லாம் கற்றுக்குறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டபொழுது அவங்க சொல்கிறாங்க, நம்மாழ்வார் எங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கார், அவருடைய புத்தகங்கள் அவருடைய வீடியோக்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் படிக்கிறோம், அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, பல விஷயங்கள் எங்களுக்கு கற்றுத்தருது, நம்மாழ்வார் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வாருக்கு வந்து அவங்க நன்றி தெரிவித்தாங்க. வேலி வந்து முள்வேலி மாதிரி இல்லாமல் ஒரு வயர் மாதிரி போச்சு, அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து கரண்ட் வேலி அப்படின்னு. கரண்ட் வேலி ஏன் போட்டிருக்கீங்க, எவ்வளோ கரண்ட் இதுலேருந்து பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோம். இல்லை இது வந்து கரண்ட் வேலி இல்லை பேட்டரி வேலி, தொட்டால் ஏன்னா ஆளுக்கு ஏன்னா உயிர் ஆபத்து வருமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எதுவும் வராது,
சும்மா ஒரு ஜர்க்காவிங்க ஒரு லைட்டாக ஒரு ஷாக் மட்டும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த காட்டு பண்ணிலாம் இங்கே வருது, அதனுடைய அக்கிரமெல்லாம் தாங்கவே முடியலங்க, அதனால தான் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வனத்துறையும் இது வந்து பெருசாக கண்டுக்கலையா, ஏன்னா வந்து அவங்களுக்கும் தெரியுதான் காட்டு பண்ணிலாம் வருது, அட்டகாசம் பண்ணுது, இது இல்லைனா விவசாயமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்த பெரும்பாலான நிலங்களில் வந்து கரண்ட்டு வேலிகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு, அது பேட்டரி மூலமாக அதுக்கு வந்து கரண்ட்டுக்கு வந்து செலுத்துகிறாங்க. இரவு நேரங்களில் வந்து அந்த பேட்டரியை வந்து ஆன் பண்ணி விடுறதாகவும் காலையில் வந்த உடனே அந்த பேட்டரியை வந்து ஆஃப் பண்ணிடுறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ பார்த்துட்டு வந்து நான் கேட்டேன், நான் வந்து அண்ணா ஏன்னா ஏனா ஏன்னா வருதா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் இப்போ கூட ஒரு யானை வந்து இங்கே வரல, ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு யானை வந்து இறங்கிச்சின்னு சொன்னாங்க, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னு வந்து அங்கே வேலை செய்ய அவர் வந்து கரூரான் இங்கே வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் சொன்னார் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு யானை இறங்கிச்சின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அவர் சொன்னார். அப்புறமா அந்த ஃபார்ம்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அப்புறம் வந்து பஸ்ஸு வந்து 10 மணிக்கு எங்களுக்கு, நீங்கள் அதுக்குள்ளே வந்து காந்திபுரமில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு கேப்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டோங்க, நீங்கள் ரூம் போய் பேக் பண்ணிட்டு வந்தால் போதும் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே டின்னர் சாப்பிட்ருங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. டின்னர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக கேழ்வரகு, அப்புறம் வந்து கேப்பேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஆரோக்கியமானது தான், ஆனால் நம்ம அந்த ஆரோக்கியமான ஃபுட்டெல்லாம் மறந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி இப்படின்னு வந்துட்டோம் இல்லையா. ஸோ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளைக்கு மேலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேளை நீங்கள் கொடுத்த நல்ல உணவுலாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம், இதுக்கு மேலே வந்து முடியல எங்களுக்கு, நாங்கள் விரும்பினதை வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டோம். சரி ஓகே, இந்த 3 பேரைங்கிற ஹோட்டல் இருக்குல்ல, அது வந்து ஈஷா கேம்பஸ் அதுக்குள்ளே தான் இருக்குது, அங்கே போய் வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. பட் அங்கேயும் வெஜ் தான். அப்புறம் அங்கே போய் ஆனியன் தோசை அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போய் பேக்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சரி ஒட்டு மொத்தமாக ஈஷா எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அங்கே வந்து வாலண்டியர்ஸாக இருந்தாங்க இல்லையா, இந்த 2 நாள் ப்ரோக்ராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு வந்து சில சர்வீஸ் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாலண்டியர்ஸ் வந்தாங்க இல்லையா. அவங்க தான், நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட சேர்ந்து இந்த 2 நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண எல்லாருமே தேங்க் பண்ணது யாருக்கு அப்படின்னா வாலண்டியர்ஸ்க்கு தான். இந்த வாலண்டியர்ஸ் எப்படி இருக்காங்களா நம்மள, ஐயோ நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்னு நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு நமஸ்காரம் சொல்லிடுறாங்க, நம்ம இந்த பக்கம் ஒரு நமஸ்காரம் இந்த பக்கம் ஒரு நமஸ்காரம், அப்படி இந்த வடிவேல் வந்து வெள்ளை வெஸ்டி சட்டையில் சைக்கிளில் போகும்போது இப்படி குறுக்க மறித்து வந்து வணக்கம் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி வடிவேல் வணக்கம் வணக்கம் அதே மாதிரி நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்தளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டாங்க, எது வேணாலும் தண்ணி வேணுமா கொண்டு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கூட இப்படி போய் ரைட் எடுத்தால் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு அவங்க சொல்லலாம், அப்படியே கூட வர கூட்டு வந்து இந்த இதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருமே அந்த வாலண்டியர்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்களும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வந்து அங்கேருந்த வாலண்டியர்ஸ்க்கு தெரிவிச்சுட்டு தான் வந்தோம். ரொம்ப நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஈஷாவில் இருக்கிற எல்லா இடங்களையுமே நம்மளுக்கு வந்து சுற்றி காமிச்சாங்க, ஒரு நெருக்கடி கூட நம்மளுக்கு தரல, இதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்காதீங்க. குறிப்பாக வந்து அந்த சம்ஸ்கிருதி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அதில் குழந்தைகள் இருக்காங்க, அதனால் மட்டும்தான் நம்மளை அங்கே எடுக்க வேணாம்னு சொன்னாங்க ஃபோட்டோஸு. மற்றபடி எங்கேயுமே நீங்கள் ஃபோட்டோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு நம்மளை கட்டுப்படுத்தவே இல்லை, என்ன வேணால் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த யானைகள் வழித்தடம் பற்றியான கேள்விகள் நான் வந்து அவங்ககிட்ட முன் வச்சேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவை மாவட்டம் முழுக்கவே யானைகளுடைய தாக்குதல் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது, அது ஈஷாவால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அவதூறு பரப்புகிறாங்க, அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. கோவை மாவட்டம் முழுக்கவே ஈஷாவுக்கும் அந்த இடங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அந்த இடத்தெல்லாம் யானைகளுடைய தாக்குதல்ன்றது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து இன்றைக்கி வந்த, அதாவது அன்னைக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்தால் நியூஸ் பேப்பர் நான் எடுத்தாந்து தரேன், அந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணுங்கள், யானைகளுடைய தாக்குதல் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 நியூஸ் பேப்பர் வேறு வேறு நியூஸ் பேப்பர் எடுத்தாந்து கொடுத்தாங்க, வேறு வேறு செய்திகள் வேறு வேறு இடத்துல நடந்திருக்கு, யானைகளுடைய தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து காமிச்சாங்க. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஈஷாக்கும் அந்த இடங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, எங்கெங்கேயோ இருக்குது அந்த இடங்கள்லாம் கோவை மாவட்டத்தில், அங்கெல்லாம் வந்து யானைகளுடைய தாக்குதல் அப்படின்றது நிகழ்ந்திருக்கு. இதுக்கும் ஈஷாக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க தரப்புலேருந்து அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு வருத்தத்தோடு தான் பதிவு பண்ணுறாங்க, அரசாங்கத்துக்கு நெருக்கமான ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான பலர் வந்து எங்கள் மீது அவதூறு பரப்புகிறாங்க, எங்கள் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் இந்த அரசாங்கம் தானே உங்கள் அரசாங்கம் தானே ஆளுது, எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமில்ல, ஏன் எடுக்க மாட்டீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது பல அவதூறுகள் பல குற்றச்சாட்டுகள், ஆளுங்கட்சியாக வந்த பிறகும் பல குற்றச்சாட்டுகள் பல அவதூறுகள், ஏன் ஒரு நடவடிக்கை கூட எங்கள் மீது எடுக்க மாட்டீங்க, எங்கள் மீது தவறு இல்லை அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் மக்களை புரிஞ்சிக்க விடாமல் இந்த ஆளும் தரப்பினர் வந்து பயங்கரமான ஒரு மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எங்கள் மீது அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தமாக தெரிவித்தாங்க. நம்மளும் அதான் சொல்லிக்க விரும்புகிறோம், அதாவது ஈஷா வந்து தவறு செஞ்சுருக்கும் பட்சத்தில் அவங்க மீது நடவடிக்கை எடுங்க.
அதை விட்டுட்டு சும்மா ஏதாவது ஒரு அவதூறு சொல்லணும், ஏதாவது பரப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு பரப்புறதுல என்ன விதமான நன்மை நிகழ்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. இது வந்து மக்களை குழப்பதற்கான வேலை தான். ஏதாவது சொல்லிவிடுவோம், மக்கள் குழம்பிட்டு இருப்பாங்க. அரசாங்கம் ஈஷா மீது தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு சும்மா அவதூறு பரப்பிட்டு ஏதோ ஒன்று போகிற போக்கில் ஜஸ்ட் லைக் தட்டாக ஒன்று பேசிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து மக்களை குழப்புற வேலை தான். இந்த ஆளும் தரப்புக்கு ஆதரவானவர்கள் செய்கிற வேலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஈஷாக்கு என்ன நட்பு சான்றிதழ் கொடுக்குறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது ஒரு நட்பு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் எங்களுக்கு கிடையாது. ஈஷா மீது அவதூறு அள்ளி வீசணும் அப்படின்ற நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. ரெண்டு நாள் வந்து இந்த மீட்டிங்காக நாங்கள் போயிருந்தோம். ஈஷா எப்படி இருந்தது வெளியிருந்து நிறைய பேர் பார்த்துட்டு, ஈஷா ஐயோ இது பயங்கரமான ஒரு கொடூரமான இடமாச்சே அப்படின்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஈஷா உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஈஷா வந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், அதுக்காக அது வந்து தவறே செய்யாத ஒரு இடம் அப்படின்ற எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் வரல. பார்த்தோம், இப்படி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.